ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரவீ சமையலறை. இன்றைக்கி சூப்பரான சுவையான பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்கு பண்ணுற மாதிரி. இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் பொரியலுக்கு. அப்புறம் ஒரு நாலஞ்சு வரமிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. வாங்க இப்போ பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக வச்சுருங்க பீன்ஸை. பீன்ஸ் வேக எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. கரெக்டாக தண்ணி ஊற்றி அந்த பீன்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதிலே வந்து தேவையான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பொரியலுக்கு தேவையான சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காயை நல்லா வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி காய் நல்லா வெந்துடும். பீன்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன் டைம் ஆச்சும் நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு, சால்ட்டும் கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க பீன்ஸை. இப்போ இந்த தண்ணியெலாம் சுண்டினதுக்கப்புறம் காயை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க. போதும். இப்போ இந்த பீன்ஸை எடுத்து வேறு ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். பாருங்கள் மாற்றிட்டேன். இப்போ தாளிக்கலாம். ஒரு வானல் வச்சு, வானல் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை மிளகா போட்டதும் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் கடலைப்பருப்பு வந்து வறுத்தா கடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, பல்ல மாட்டோம் இல்லைனா கடிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து காயோடே சேர்த்து கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ரெண்டு எக்கு வந்து நான் உடச்சி ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் இப்போவே வந்து எக்கு ஊற்றாமல் காயை போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கோங்க. நான்வெஜ் வந்து சமைக்கிறவங்க வந்து எக்கு போட்டு இந்த பொரியல் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ எக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் பீன்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வேக வச்ச பீன்ஸை வந்து இப்போ இந்த எக்கோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நான் வந்து பீன்ஸில் உப்பு போட்டிருக்கேன், சால்ட்டு. ஸோ வந்து முட்டைக்கு நான் தனியாக போடல. நீங்கள் பீன்ஸில் கம்மியான சால்ட் போட்டிருந்தீங்கன்னா முட்டையோட கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, முட்டை உடச்சி ஊற்றும் போது. அவ்வளோதான், நம்ம பீன்ஸ் பொரியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்புக்கு சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு கப்புக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பீன்ஸ் பொரியல். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.